வெல்கம் டு சென்டாக்ஸ். இந்த சேனலில் உங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில், ரிட்டன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுற மாதிரி வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ், ரிட்டன் இங்கிலீஷ் டெவலப் பண்ணணும் அப்படின்னா வேரியஸ் டைப்ஸில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரே மெத்தடில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோன்னா போர் அடிச்சிடும். அதே மாதிரி நம்மளே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். யாராவது ஒருத்தவங்க கூட இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, நம்மளே சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுவே ஒரு நல்ல டெவலப்மெண்ட் தரும். இந்த ப்ராக்டிசஸில் ஒரு டைப் தான் ஸ்டோரி டெல்லிங் மெத்தட். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஸ்டோரி, அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லணும். ஸ்டோரி சொல்கிறப்ப அதில் வர்ற வேலையை குறிக்கும் வார்த்தைகள், அதாவது வேர்ப்ஸ், பாசன்ஸில் தான் இருக்கணும், கடந்த காலத்தில் தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த வீடியோவில் வர்ற சென்டென்சஸ், மாடல் சென்டென்சஸை, அதோடய ஸ்ட்ரக்சரை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறப்ப, சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறப்ப இந்த மாடலை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தமிழில் பேசுகிற மாதிரி லாங் சென்டென்ஸ் பேசாமல் சிம்பிள் சென்டென்சஸாக நீங்கள் க்ரியேட் பண்ணணும். கண்டிப்பாக உங்களால் முடியும். இப்போ ஸ்டோரிக்கு போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி லயன் அண்ட் எ மவுஸ். அதாவது ஒரு லயன் தூங்கிட்டு இருக்கும், ஒரு எலி அதை டிஸ்டர்ப் பண்ணும், லயன் கோவப்பட்டு அந்த எலியை பிடிச்சிரும். அப்புறம் எலி மன்னிப்பு கேட்டவுடனே அந்த லயன் விட்டுரும். ஒரு தடவை லயன் ஒரு வலையில் மாட்டிக்கிறோம், எல்லா எலிகளும் வந்து அந்த வலையை கடித்து அந்த லயனை காப்பாற்றிடும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டோரி. இந்த வீடியோவில் நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் 3 sentences கொடுத்துருவேன். அந்த 3 sentences ஒரு சென்டென்ஸ் கரெக்டான சென்டென்ஸ், மற்ற 2 sentences தப்பு. அந்த ராங் சென்டென்சஸ் கண்டுபிடிச்சு கரெக்டான சென்டென்ஸை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஆன்சர் டிஸ்பிளே ஆயிரும் அடுத்த ஸ்க்ரீன்லே. அதனால் அவசரப்படாமல் இருக்கிற அந்த கொஸ்டினை பார்த்து எது கரெக்டான சென்டென்ஸுங்கிறத வீடியோ பாஸ் பண்ணி கண்டுபிடிங்க. ஆன்சரை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு நினைக்க வேணாம். அப்புறம் ட்ரை பண்ணாமலே நம்ம ஆன்சரை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ யூ மஸ்ட் ட்ரை, தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஒன்ஸ் ஏ லைன் இன் ஃபாரஸ்ட். செகண்ட் சென்டென்ஸ், ஒன்ஸ் தெர் வாஸ் ஏ லைன் இன் ஏ ஃபாரஸ்ட். தேர்ட் ஒன், ஒன்ஸ் தெர் இஸ் அ லைன் இன் ஏ ஃபாரஸ்ட். இந்த 3 sentences எந்த சென்டென்ஸ் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் ஆன்சர் டிஸ்பிளே ஆகும். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் இஸ் அ ராங் சென்டென்ஸ். ஒன்ஸ் ஏ லயன் இன் ஃபாரஸ்ட், இதில் வந்து வெர்பே இல்லை. ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருக்கிறது, இல்லைன்னா இருந்தது அப்படிங்கிற அந்த இருந்ததுங்கிற வார்த்தையே அதில் அந்த சென்டென்ஸில் இல்லை. ஒன்ஸ் ஏ லயன் இன் ஃபாரஸ்ட் அப்படித்தான் இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட் சென்டென்ஸ், ஒன்ஸ் தர் இஸ் அ லயன் இன் ஏ ஃபாரஸ்ட். இந்த சென்டென்ஸோட மீனிங், ஒன்ஸ் தர் இஸ் அ லயன் இன் ஏ ஃபாரஸ்ட், ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருக்கிறது. இஸ் வந்து இருக்கிறது அப்படிங்கிற பொருள் கொடுக்குது. ஃபஸ்ட் சென்டென்ஸில் இஸ் இல்லை, பட் இந்த லாஸ்ட் சென்டென்ஸில் இஸ் இருக்குது. இருந்தாலும் இந்த சென்டென்ஸ் தப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, கதை அப்படின்னு சொல்லணும்னாலே பாஸ்ட் சென்ஸில் தான் சொல்லணும். ஸோ மிடில் சென்டென்ஸ் இஸ் கரெக்ட். ஒன்ஸ் தெர் வாஸ் எ லைன் இன் எ ஃபாரஸ்ட். ஒன் டே வென் ஹீ வாஸ் ஸ்லீப்பிங், இந்த இடத்துல ஹீ அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு சிங்கத்தை வந்து அவர் இல்லைனா அவன் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்கிறப்ப அனிமலையோ இல்லை ஒரு பேர்டையோ he, she அப்படின்னு குறிக்கிறது வழக்கம். இங்கிலீஷில் அந்த மாதிரி தான் எழுதுவாங்க. பட் தமிழில் அது அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அந்த சிங்கம், அது தூங்கியது அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். பட் இங்கிலீஷில் வந்து ஹீ இல்லைன்னா ஷீ யூஸ் பண்ணுவாங்க. அட் தி சேம் டைம் இட்டு அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணலாம். இட்டு ஒன் டே வென் ஹி வாஸ் ஸ்லீப்பிங், அது தூங்கி கொண்டிருந்த பொழுது, ஏ மவுஸ் டிஸ்டர்ப் ஹிம். ஒன் டே வென் ஹீ ஸ்லெப்ட், ஸ்லீப்போட பாஸ்ட் டென்ஸ் ஸ்லெப்ட், a mouse disturbed him. அடுத்த சென்டென்ஸ், ஒன் டே வென் ஹி வாஸ் ஸ்லீப்பிங் எ மவுஸ் டிஸ்டர்ப்டு ஹிம். எந்த சென்டென்ஸ் கரெக்டுன்னு வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க, பாருங்க, உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் சென்டென்ஸ் தான் கரெக்ட். ஒன் டே வென் ஹி வாஸ் ஸ்லீப்பிங், ஒன் டே வென் ஹி வாஸ் ஸ்லீப்பிங் அப்படின்னா அந்த சிங்கம் தூங்கி கொண்டிருந்த பொழுது. பொழுது அப்படின்னாலே இந்த வென் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். When he was sleeping, தூங்கி கொண்டிருந்த பொழுது, a mouse disturbed him, தொந்தரவு செய்தது. He was sleeping past continuous tense, disturbed past tense. First sentence பாருங்கள், one day when he was sleeping, அதுவரையும் கரெக்டு, a mouse disturbed him. அந்த இடத்துல present tense வந்துருச்சு, disturb அப்படிங்கிறது present tense. Present tense அதாவது நிகழ்காலம் யூஸ் பண்ணக்கூடாது கதை சொல்கிறப்ப, disturbed அப்படின்னு வரணும். செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள், one day when he slept, a mouse disturbed him.
when he slept, அதாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் ஆயிருக்கு. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும், அதாவது when he was sleeping அப்படின்னு தான் சொல்லணும், தூங்கி கொண்டிருந்த பொழுது. Now, find out the correct sentence. The lion gets anger and catches the mouse. The lion got anger and caught the mouse. The lion got anger and catch the mouse. Pause the video. First sentence is wrong. The lion gets, gets in alle present tense, simple present tense, catches appadinu vandirukku. So simple present tense, nigalkalathula solapattirukku. Adhe mari last sentence, the lion got anger, inda edathula past tense vandiruchu, got, and catch the mouse, marubadiyum present tense vandiruchu, catch appadinu. Past tense um present tense um mari mari varakudadu, simple past tense dhaan use pannanum. The lion got anger and caught the mouse, kovapattu pidithathu, mouse ai pidithathu. இப்போ இந்த சென்டென்சஸில் எது கரெக்டான சென்டென்ஸும் பாருங்கள், வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். த மவுஸ் ரெக்வஸ்டட் டு லீவ் ஹிம், ரெக்வஸ்ட் அப்படின்னா வேண்டுதல். த மவுஸ் ஆஸ்க்டு டு லீவ் ஹிம், கேட்டுக்கிட்டது. த மவுஸ் செட் டு லீவ் ஹிம், சொன்னது. இந்த இடத்துல இங்கிலீஷோட யூசேஜ் பார்க்கணும். தமிழில் கேட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறது கூட மேட்ச் ஆகும், பட் இங்கிலீஷில் ஆஸ்க்டு செட் ரெண்டுமே தப்பு. ஏன் ராங் சென்டென்சஸ்னால், ஒரு தப்பு பண்ணிடுச்சு அந்த எலி, அப்போ ரெக்வஸ்ட் பண்ணி தான் கேட்கணும், சாதாரணமாக சொல்ல முடியாது, கேட்க முடியாது. அதனால் ரெக்வஸ்டட் அப்படிங்கிற வேர்டு தான், வெர்பு தான் கரெக்ட். நவ் லுக் அட் தீஸ் சென்டென்சஸ், ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஒன். த லைன் எக்ஸ்கியூஸ் த மவுஸ் அண்ட் ஃப்ரீட், த லைன் லெஃப் த மவுஸ், த லைன் டிட் நாட் கேட்ச் த மவுஸ். பாஸ் த வீடியோ. First one is correct. The lion excused. Excuse அப்படிங்கிற verb-ஓட past tense excused, மன்னிக்கப்பட்டது. The mouse and freed. Lion mouse-ஐ மன்னிச்சிருது, excused. And freed. Free அப்படிங்கிற verb-ஓட past tense freed. அதை வந்து சுதந்திரமாக விட்டுறது. Second sentence-ஐ பாருங்க. The lion left the mouse. Leave-ஓட past tense left. Leave அப்படின்னா விட்டுறது. The lion left the mouse அப்படின்னா என்ன அர்த்தம்? மவுஸை விட்டு லைன் போயிடுது. ஸோ இந்த இடத்துல எக்ஸ்கியூஸ் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இல்லை, மன்னிப்பு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் எதுவுமே இல்லை. அடுத்த சென்டென்ஸ், த லைன் டிட் நாட் கேட்ச் த மவுஸ். லைன் மவுஸை பிடிக்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ செகண்ட் சென்டென்ஸ் அண்ட் தேர்ட் சென்டென்ஸ் ஆர் ராங் சென்டென்சஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கரெக்ட், த லைன் எக்ஸ்கியூஸ்டு த மவுஸ் அண்ட் ஃப்ரீட். இப்போ இந்த மூணு சென்டென்சஸையும் பாருங்கள், வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எந்த சென்டென்ஸ் கரெக்டான சென்டென்ஸும் கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் த லயன் காட்டிய நெட் அப்படின்னா நெட்டை பிடிச்சிச்சு அப்படின்னு அர்த்தம். நெட்னா வலை, வலையை பிடிச்சிது லயன் அப்படின்னு அர்த்தம். அந்த சிங்கம் வலையில் மாட்டிக்கிறச்சே தவிர வலையை பிடிக்கலை. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ராங். ஒன் டே த லயன் வாஸ் காட்டிய நெட். இந்த இடத்துல பேசிவ் யூஸ் பண்ணியிருக்கோம், இதுவும் கிராமர் மிஸ்டேக் இருக்கிற ஒரு சென்டென்ஸ். லாஸ்ட் சென்டென்ஸ் இஸ் கரெக்ட், ஒன் டே த லயன் வாஸ் காட் இன் எ நெட், வலையில் மாட்டிக்கொண்டது. Now look at these sentences and find out the correct one. First one is correct. At that time, அந்த நேரத்தில், the mouse with his friends cut the net. மவுஸும் அதனுடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து கட் பண்ணிருச்சு. அடுத்த சென்டென்ஸில் பாருங்கள், கட்டடு அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. கட்டடுன்னு வேர்டே கிடையாது, கட்டோடைய பாஸ்ட் டென்ஸ் வந்து கட் தான். ஸோ கட்டடுங்கிற வேர்டு ராங். தேர்ட் சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் இருக்குது, ஸோ அதுவும் தப்பு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கரெக்ட், அட் தட் டைம் த மவுஸ் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் கட் த நெட், நெட்டை கட் பண்ணிடுச்சு. வீடியோ பாஸ் பண்ணிடுங்க, பாஸ் பண்ணிவிட்டு கரெக்டான சென்டென்ஸ் எது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. த லைன் எஸ்கேப்ஸு, ஸோ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ், எஸ்கேப்ஸ்னு வரக்கூடாது. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், த லைன் எஸ்கேப் அண்ட் தேங்க் த மவுஸ், இதுவும் ப்ரெசன்டென்ஸில் தான் இருக்குது. லாஸ்ட் ஒன் இஸ் கரெக்ட், த லைன் எஸ்கேப்டு, தப்பிச்சிருச்சு, அண்டு தேங்க்டு த மவுஸ். ஸோ ரெண்டுமே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. இந்த மாதிரி கதை சொல்லி பழகலாம் இங்கிலீஷில், ட்ரை பண்ணுங்கள், ஷியோராக உங்களால் பேச முடியும். அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும், சின்ன சின்ன சென்டென்சஸ் நீங்களாக உருவாக்கணும். ஸோ அதை சிச்சுவேஷனில் அப்ளை பண்ணணும், கண்டிப்பாக உங்களால் பேச முடியும், கரெக்டான இங்கிலீஷில் எழுத முடியும். யூ கேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு புது டாப்பிக்கோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
and thanks for your valuable comments.